வணக்கம். நான் உங்களோட இளங்கோ. நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா, அரூர் பகுதியில் தான் இருக்கிறோம். அரூர் பேருந்து நிலையத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, புனரமைத்து புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகள் வந்து நடந்து வந்துட்டுருக்கு. அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த பணிகள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அரூருக்கு வந்திருக்கிறேன். நம்ம சேலம்ல இருந்து அரூர், ஊத்தங்கரை, திருப்பத்தூர், வாணியம்பாடி வரைக்கும் போகக்கூடிய நான்கு வழிச்சாலை பணிகள் ஏற்கனவே முடிகிற நிலையில் இருக்குது. அதனுடைய ஒரு பகுதியாக அரூர் பேருந்து நிலையம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழச ரொம்ப நாளைக்கு முன்னாடி கட்டதாக இருந்துச்சு. நவீனம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் புதுசாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழையதெல்லாம் இடிச்சுட்டு இப்போ புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி, அந்த அடிக்கல் போடுற அந்த பில்லர்ஸ் எழுப்புறதுக்கு உண்டான குழிகளெல்லாம் வெட்டி பில்லர் போடக்கூடிய அடித்தளம் அமைக்கக்கூடிய ஆரம்பகட்ட பணிகளை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்கல் நாட்டினதோடு மட்டும் நிறுத்தாமல் நிறைய பணிகள் வந்து அங்கே அதிநவீன வசதிகளோடு அந்த பேருந்து நிலையம் கட்டமைக்கப்பட இருக்கிறது. வரும் காலங்களில் அதனுடைய பதிவுகளும் நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இப்போது இந்த அடித்தளம் எந்த பகுதியிலெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற, இப்போ என்னென்ன பணிகள் அங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம், வாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை பார்ப்பதற்கு நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.